हेलो एवरीवन, वेलकम टू वर्नेवल क्रिएशन। इनकी नाम होम मेड ग्लू रेडी पड़पो। फर्स्ट और पैन फाइव स्पून मैदा ऐड पड़ी के இப்போ நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். என்னால் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண முடியல, அதனால நான் விஸ்க் வச்சு விஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைனா நீங்கள் ஸ்பூனில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம 5 ஸ்பூன் ஆட் பண்ணோம், இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துடலாம். ஏதாவது குட்டீஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இதை செஞ்சு பாருங்கள். நானும் என்னோடய பேரண்ட்ஸ் ஹெல்ப்பால் தான் செஞ்சேன். கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நல்லா இது திக்காக வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக கிடச்சிடும். இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கு அந்த பேட்டர் வந்து. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சா 2-3 மந்த்ஸ் வரும். இதே வந்து ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா இதை ஒரு கப்பில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
ஆஃப் பண்ணியாச்சு. சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சைடில் இருக்கிறது ட்ரை ஆகி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் சைடில் இருக்கிறதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நல்லா ஆற விட்டுட்டு கிளாஸ் ஜாரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கம்மை 2-3 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கம் மாதிரி ரெடி ஆயிடும். இந்த லாக்டவுன் டைமில் நம்ம யாருமே வெளியில் போய் எங்கேயுமே வாங்க முடியாது. அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிளாஸ் ஜாரில் மாற்றிடலாம். ஆறிடுச்சு. சூடாக இருக்கும்போதே நம்ம கிளாஸ் பவுலில் போட்டால் கிளாஸ் பவுல் வந்து வெடிப்பு விடும், கிராக் ஆகும். அதனால் ஆற வச்சு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட க்ளூ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நோட் புக் எனக்கு டியர் ஆயிடுச்சு, அதை நான் பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். சூப்பராக ஒட்டியிருக்கு. இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.